Dear students, today we are going to see 4th standard maths unit 4 measurement. In this lesson now we are going to see life oriented problems, exercise 4.4. First one parenga, Dinu bought 15 meter 43 centimeter of shirt material and 23 meter 94 centimeter of trouser material. The total length of the material bought by him. Dinu vandu 15 meter 43 centimeter shirt material purchase pannirukanga and 23 meter 94 centimeter trouser material purchase பண்ணியிருக்காங்க. So total length கண்டுபிடிக்கணும்னா நாம் என்ன பண்ணணும், இந்த ரெண்டு மெட்டீரியல்ஸும் ஆட் பண்ணணும். ஸோ வேர்ட் ப்ராப்ளம்ஸு அந்த மெத்தேடில் தான் நீங்கள் ரைட்டிங் பண்ணணும். லெங்க் ஆஃப் த ஷர்ட் மெட்டீரியல் 15 meter 43 centimeter. நெக்ஸ்ட்டு த லெங்க் ஆஃப் த ட்ரௌசர் மெட்டீரியல் 23 meter 94 centimeter. டோட்டல் லெங்க் ஆஃப் த மெட்டீரியல் இதை ரெண்டும் ஆட் பண்ணால் யூ வில் கெட் 39 meter 37 centimeter. ஓகே. நெக்ஸ்ட்டு எ ஃபிஷர்மேன் போட் 2 nets. த லெங்க் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நெட்ஸ் ஆர் 23 meters 43 centimeter அண்ட் 25 meters 63 centimeter. வாட் இஸ் த டோட்டல் லெங்க் ஆஃப் நெட்ஸ்? ஃபிஷர்மேன் வந்து 2 nets பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நெட்டு 23 meter 43 centimeter அண்ட் செகண்ட் நெட்டு 25 meter 63 centimeter. இந்த டோட்டல் லெங்க்த்து கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த ரெண்டு லெங்க்த்தும் வந்து ஆட் பண்ணணும். ஸோ 23 meter 43 centimeter ஃபஸ்ட்டு நெட்டும் அண்ட் செகண்ட் நெட் 25 meter 63 centimeter. டோட்டல் லெங்க் ஆஃப் த நெட்ஸ் இது ரெண்டும் ஆட் பண்ணால் வி வில் கெட் 49 meter and 6 centimeter. ஓகே. தேர்டு ஒன் பாருங்கள், அகத்தியா போட் 70 meter 42 centimeter ஆஃப் வயர் டு ஃபென்ஸ் ஹிஸ் கார்டன். ஹீ யூஸ்டு ஓன்லி 43 meter 51 centimeter ஆஃப் வயர். ஃபைண்ட் த லெங்க் ஆஃப் த ரிமைனிங் வயர். அகத்தியா வந்து 70 meter 42 centimeter வயர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க கார்டனுக்கு. அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓன்லி 43 meter 51 centimeter தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிமைனிங் வயர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த டோட்டல்லேருந்து இந்த யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற வயர் வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு அப்படி பண்ணால் ரிமைனிங் வயர் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நாம் என்ன பண்ணணும், டோட்டல் வயர் 70 meter 42 centimeter. ஹீ யூஸ்ட் 43 meter 51 centimeter. ரிமைனிங் வயர் இது டோட்டல்லேருந்து இந்த யூஸ் பண்ணது மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர்? வி வில் கெட் 26 meter 91 centimeter. ஓகே. ஃபோர்த்து ஒன் பாருங்கள், ஏ ஷாப் கீப்பர் சால்ட் 37 meter 69 centimeter க்ளோத் அவுட் ஆஃப் 93 meter 75 centimeter இன் ஸ்டாக். ஹவு மச் ஸ்டாக் இன் லெஃப்ட் ஸ்டாக் இஸ் லெஃப்ட் வித் இன் சி? ஒரு ஷாப் கீப்பர் வந்து 37 meter 69 centimeter சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஸ்டாக் எவ்வளோ இருக்குது? 93 meter 75 centimeter. ஸோ அவங்கக்கிட்ட ரிமைனிங் இருக்கிற க்ளோத்து கண்டுபிடிக்கணும்னா ஸ்டாக்கிலேருந்து யூஸ் பண்ணது நாம் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஸ்டாக் வந்து 93 meter 75 centimeter அண்ட் ஹி சோல்ட் 37 meter 69 centimeter. ஸோ ஸ்டாக்கிலேருந்து இந்த சேல்ஸ் பண்ணது மைனஸ் பண்ணால் சப்ட்ராக்ட் பண்ணால் ஆன்சர் வந்து 56 meter and 06 centimeter ஆன்சர் வரும். ஸோ இதுதான் 56 meter 6 centimeter க்ளோத்து தான் அவங்க கையில் ரிமைனிங்காக இருக்குது. சி ஃபிஃப்த்து ஒன், ஐ போட் 125 meters ஆஃப் ஆரஞ்ச் ஃபேப்ரிக் அண்ட் 50 meters ஆஃப் எல்லோ ஃபேப்ரிக் இன் ஏ ஃபேப்ரிக் ஷாப். ஐ ஹாவ் யூஸ்ட் 13 meters ஆஃப் த ஆரஞ்ச் ஃபேப்ரிக் அண்ட் 12 meters ஆஃப் எல்லோ ஃபேப்ரிக். ஹவு மெனி மீட்டர்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக் இன் ரிமைனிங் வித் மீ? சி, நான் ஆரஞ்ச் ஃபேப்ரிக் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆரஞ்ச் ஃபேப்ரிக்ஸ் வந்து 125 meters பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதில் 13 meters ஆஃப் ஆரஞ்சு ஃபேப்ரிக் வந்து நாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ரிமைனிங் ஆரஞ்சு ஃபேப்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா டோட்டல்லேருந்து நாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது மைனஸ் பண்ணணும். ஸோ 125 meterலேருந்து 13 meter மைனஸ் பண்ணால் 112 meter ரிமைனிங் வரும். ஸோ ஆரஞ்சு ஃபேப்ரிக்கு ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 112 meter. நெக்ஸ்ட்டு நாம் எல்லோ ஃபேப்ரிக் போகலாம். ஸோ 50 meter எல்லோ ஃபேப்ரிக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அதில் 12 meter எல்லோ ஃபேப்ரிக் வந்து நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நாம் என்ன பண்ணணும், இந்த 50 meterலேருந்து 12 meter
மைனஸ் பண்ணால் ரிமைனிங் எவ்வளோ ஆரஞ்ச் ஃபேப்ரிக் இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ 50லேருந்து 12 மைனஸ் பண்ணால் 38 மீட்டர். ஸோ 38 மீட்டர் ஆரஞ்ச் ஃபேப்ரிக் வந்து ரிமைனிங் என் கையில் இருக்கும். ஓகேயா? நெக்ஸ்ட்டு 6th one பாருங்கள். வேலு இஸ் 1 meter 15 centimeter டால், ஹர் ஃப்ரெண்ட் பாபு இஸ் 1 meter 30 centimeter டால், ஹூ இஸ் டாலர் அண்ட் பை ஹவு மச்? வேலு வந்து 1 meter 15 centimeter டாலாக இருக்காங்க, பாபு வந்து 1 meter 30 centimeter டாலாக இருக்காங்க. ஹூ இஸ் டாலர், யார் ரொம்ப அதிகமாக டாலாக இருக்காங்க? யார் வந்து அதிகமாக டாலாக இருக்காங்கன்னா, கம்பேர்ட் டு 1 meter 15 centimeter, 1 meter 30 centimeter, 30 இஸ் த பிக்கஸ்ட் ஒன், ரைட்? சரி, 15 30. ஸோ பாபு இஸ் டாலர். ஹவு மச், எவ்வளோ டாலாக இருக்காங்கன்னா, இந்த 1 meter 30 centimeter மைனஸ் 1 meter 15 centimeter. ஸோ 15 centimeter டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ 15 centimeter தான் டாலாக இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சால்விங் ப்ராப்ளம்ஸ் இன்வால்விங் லெங்க் அண்ட் டிஸ்டன்ஸ். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 coconut ட்ரீ இஸ் 70 meter 35 centimeter. சுதன் வாக்கடு ஃப்ரம் ஃபஸ்ட் ட்ரீ டு செகண்ட் ட்ரீ, தென் ஹீ ரிட்டர்ன் டு ஃபஸ்ட் ட்ரீ, ஹவு மச் டிஸ்டன்ஸ் டிட் ஹீ கவர்? இந்த ட்ரீயில் ஃபஸ்ட் ட்ரீலேருந்து செகண்ட் ட்ரீயில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 70 meter 35 centimeter. சுதன் இப்படி வாக் பண்ணியிருக்காங்க, இந்த டிஸ்டன்ஸுக்கு வாக் பண்ணியிருக்காங்க, மறுபடியும் அவங்க ஃபஸ்ட் ட்ரீக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, மறுபடியும் 70 meter 35 centimeter வாக் பண்ணியிருக்காங்க. ஸோ 70 meter 35 centimeter ப்ளஸ் 70 meter 35 centimeter. சுதன் வென்ட் டு செகண்ட் ட்ரீ 70 meter 35 centimeter, சுதன் ரிட்டர்ன் டு ஃபஸ்ட் ட்ரீ 70 meter 35 centimeter. ஸோ அது ரெண்டும் ஆட் பண்ணால் த டோட்டல் டிஸ்டன்ஸ் 140 meter 70 centimeter வரும். ஓகே, ஆக்டிவிட்டி பாருங்கள். இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு தமிழ்நாடு மேப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் மதுரை டு சென்னை, திருச்சி டு கோயம்புத்தூர், சென்னை டு கோயம்புத்தூர். சி, மதுரையிலேருந்து சென்னை போகிறதுக்கு நிறைய ரூட் இங்கே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஷார்ட்டஸ்ட்டு டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஸோ நீங்கள் அது கால்குலேட் பண்ணி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். சி, மதுரை டு சென்னை, திருச்சி டு கோயம்புத்தூர், சென்னை டு கோயம்புத்தூர். ஸோ இதில் ஏது ஷார்ட்டஸ்ட்டு, இதோட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை கண்டுபிடிங்க, வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சி, எஸ்டிமேஷன். எஸ்டிமேட்டிங் அண்ட் மெஷரிங் லெங்க் அண்ட் டிஸ்டன்ஸ். வி கேன் எஸ்டிமேட் சம் லெங்க் அண்ட் டிஸ்டன்ஸ் யூஸிங் அப்ராக்சிமேட் வேல்யூஸ் ஃபார் மெஷர்மெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், த லெங்க் ஆஃப் அவர் பிளாக் போர்ட் இஸ் 1 meter. நம்மளுக்கு லெங்க்த்து டிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட் எஸ்டிமேட் பண்ண போகிறோம். எஸ்டிமேட்டுன்றது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறது, அது கரெக்டாக இருக்கணும்னு இல்லை. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம கிளாஸ் ரூமில் பெஞ்சிலேருந்து பிளாக் போர்டு வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 1 meter இருக்கலாம், அந்த மாதிரி சொல்கிறது தான் எஸ்டிமேஷன். ஓகே, லுக் அட் த மேப் அண்ட் கம்ப்ளீட் த ஃபாலோயிங். ஸோ இந்த மேப்பை பார்த்து கீழே கொடுத்துருக்கிற க்வெஸ்சன்ஸ் வந்து நாம் ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், த லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் மீராஸ் ஹவுஸ் அண்ட் ஃப்ரூட் ஷாப் இஸ் டேஷ். சி, மீராவோட வீட்டிலேருந்து ஃப்ரூட் ஷாப்புக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து நாம் கண்டுபிடிக்கணும். சி, மீராஸ் ஹவுஸ், ஃப்ரூட் ஷாப் வந்து இங்கே இருக்குது ஃப்ரூட் ஷாப். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து த லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். மீராவோட வீட்டிலேருந்து ஃப்ரூட் ஷாப்புக்கு போகிறதுக்கு 2 route இருக்குது. சி, இங்கே ஒரு ரூட் இருக்குது, ஜஸ்ட் 18 kilometer தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்படி சுற்றி கூட ஃப்ரூட் மார்க்கெட்டு போகலாம். 20 kilometer ப்ளஸ் 10 kilometer, 30 kilometer ப்ளஸ் 25 kilometer, 55 kilometer ப்ளஸ் 21 kilometer, 76 kilometer. ஸோ 76 kilometer எடுத்துகிட்டு கூட ஃப்ரூட் மார்க்கெட்டு போகலாம். ஸோ விச் இஸ் த லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ்? 76 kilometer. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் மீராஸ் ஹவுஸ் அண்ட் மீராஸ் அங்கிள் ஹவுஸ். மீரா ஹவுஸுக்கும் மீராஸ் அங்கிள் ஹவுஸுக்கும் இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் நாம் கண்டுபிடிக்கணும். மீராஸ் ஹவுஸ் இங்கே இருக்குது, மீராவோட அங்கிள் ஹவுஸ் இங்கே இருக்குது. சி, இப்படி கூட போகலாம்,
20 கிலோமீட்டர் ப்ளஸ் 10 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டரில் அவங்களுக்கு அங்கிள் ஹவுஸில் போகலாம். இப்படி கூட போகலாம், 18 கிலோமீட்டர் 21 கிலோமீட்டர் ப்ளஸ் 25 கிலோமீட்டர். ஸோ 64 கிலோமீட்டர் எடுத்து கூட அவங்களுக்கு அங்கிள் வீட்டுக்கு போகலாம். ஸோ விச் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்? த 30 கிலோமீட்டர். ஓகே, தேர்ட் ஒன் பாருங்கள், த லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் மீராஸ் அங்கிள் ஹவுஸ் அண்ட் மார்க்கெட். மீராஸ் அங்கிள் ஹவுஸுக்கும் மார்க்கெட்டும் இருக்கிற லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ். சி மீராஸ், சாரி, மீராஸோட அங்கிள் ஹவு மீராஸ் அங்கிள் ஹவுஸ் அண்ட் மார்க்கெட். ஸோ மீராஸ் அங்கிள் ஹவுஸு மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு ரெண்டு ரூட் இருக்குது. இப்படி போகலாம் அண்ட் இப்படி போகலாம். இப்படி போனால் சி 10, 20, 30, 18. ஸோ 48 கிலோமீட்டர் இப்படி சுற்றி போனால் ஆகும். அப்புறமா இப்படி போனால் 25, 21 மீன்ஸ் 46 கிலோமீட்டர். ஸோ விச் இஸ் த ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ்? ஸோ விச் இஸ் த லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ்? 48 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கூல் அண்ட் ஃப்ரூட் ஷாப். ஸ்கூலுக்கும் ஃப்ரூட் ஷாப்புக்கும் இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஃபோர்த் ஒன், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கூல் அண்ட் ஃப்ரூட் ஷாப். சி ஸ்கூல் அண்ட் ஃப்ரூட் ஷாப் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து 20 ப்ளஸ் 18, 38 கிலோமீட்டர் போய்க்கலாம். அப்புறமா இப்படி கூட போகலாம். சரி, அதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஆகும்னா 10, 25, 35 ப்ளஸ் 21, 35 ப்ளஸ் 21, இட்ஸ் 56 கிலோமீட்டர். ஸோ 38ல் தான் ரொம்ப ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 4.5, அதில் நாம் வேர்டு ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், ராஜு யூஸ்டு 13 மீட்டர் 25 சென்டிமீட்டர் ரிபன் ஃபார் மேக்கிங் ஹிஸ் ப்ராஜெக்ட். இஃப் ஹீ ஹேட் பாட் 20 மீட்டர் ஆஃப் ரிபன், ஹவு மச் ரிபன் இஸ் லெஃப்ட் வித் ஹிம்? ராஜு வந்து 13 மீட்டர் 25 சென்டிமீட்டர் ரிபன் வந்து அவங்க ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கக்கிட்ட 20 மீட்டர் ரிபன் இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட இப்போ ரிமைனிங் அவங்க கையில் எவ்வளோ இருக்கும், அப்படி தான் குவஸ்டின். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அவங்க கையில் இருக்கிற ரிபன்லேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ரிபன் மைனஸ் பண்ணால் அவங்க கையில் ரிமைனிங் இருக்கிற ரிபன் வந்து நாம் கண்டுபிடிக்கலாம். ஸோ 20 மீட்டர்லேருந்து 13 மீட்டர் 25 சென்டிமீட்டர் ரிபன் மைனஸ் பண்ணால் ஆன்சர் வி வில் கெட் 16 மீட்டர் 75 சென்டிமீட்டர். 16 மீட்டர் 75 சென்டிமீட்டர் அவங்க கையில் ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 16 மீட்டர் 75 சென்டிமீட்டர். சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ஸ்கூல் இஸ் 81 மீட்டர் 40 சென்டிமீட்டர் அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கூல் அண்ட் டெம்பிள் இஸ் 20 மீட்டர் அண்ட் 10 சென்டிமீட்டர். வாட் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பஸ் ஸ்டாண்ட் டு ஸ்கூல், பஸ் ஸ்டாண்ட் டு டெம்பிள்? ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்கூல் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 81 மீட்டர் 40 சென்டிமீட்டர். ஸ்கூல்லேருந்து டெம்பிள் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 20 மீட்டர் 10 சென்டிமீட்டர். வாட் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பஸ் ஸ்டாண்ட் டு டெம்பிள்? ஸோ நம்ம என்ன பண்ணணும், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்கூல் வரை இருக்கிற டிஸ்டன்ஸோ ஸ்கூல்லேருந்து டெம்பிள் இருக்கிற டிஸ்டன்ஸோ ஆட் பண்ணால் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறது டெம்பிள் வரை இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து நாம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணால் ஆன்சர் வந்து 101 மீட்டர் 60 சென்டிமீட்டர் ஆன்சர் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு செவன் பாருங்கள், அருள் ஹேஸ் எ 4 மீட்டர் லாங் பீஸ் ஆஃப் வுட். அருள்கிட்ட 4 மீட்டர் லாங் பீஸ் ஆஃப் வுட் இருக்குது. ஹி வாண்ட்ஸ் டு கட் இட் இன் டு 2 ஈக்குவல் லென்த். ஹவு லாங் ஷுட் ஈச் பீஸ் பி இன் மில்லிமீட்டர்ஸ்? சி அருண்கிட்ட 4 மீட்டர் டிஸ்டன்ஸில், சாரி, 4 மீட்டர் லாங் லாங் லென்த்தில் ஒரு வுட் பீஸ் இருக்குது. ஸோ அது வந்து 2 ஈக்குவல் பார்ட்டாக கட் பண்ணும்போது, ஸோ 2 2, இது 2 மீட்டர் வரும், இதுவும் 2 மீட்டர் வரும். ஸோ ஈக்குவல் பார்ட்டாக கட் பண்ணும்போது 2 மீட்டர் 2 மீட்டர் வரும். ஓகே, ஹவு லாங் ஷுட் ஈச் பீஸ் பீன் மில்லி மீட்டர்ஸ்? மில்லி மீட்டர்ஸில் அது எவ்வளோ இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சி 2 மீட்டர் டிஸ்டன்ஸ், 2 மீட்டர் லென்த்துனா, 2 மீட்டர் லென்த்துனா 200 சென்டிமீட்டர். 2 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 200 சென்டிமீட்டர்.
10 millimeter சேந்தாதா 1 centimeter. So, 2000 millimeter வரு. ஒரு பீசில் என்ன வரும் 2000 millimeter. So, 2 பீசாவும் 2000 millimeter. ஒரு பீசில 2000 millimeter இன்னொரு பீசில வரும். Okay, yeah. Next, 8th one பாருங்க. Amuda knows tailoring. She bought 10 meter of long cloth. She needs 4 curtains to be stitched. Each curtain's height is 160 centimeter. Would she be able to stitch all curtains? If some cloth is left behind, how much would it be? See, Amuda kitta 10 meter long cloth irukku. Avanga 4 curtains vandu stitch pannanum. Oru curtain vandu 160 centimeter height la irukkanum. So 160 centimeter height la 4 curtains avangalukku thevaipadudhu. Okay. So enna pannanum? இது 4 நாம ஆட் பண்ணணும். 160 பிளஸ் 160 பிளஸ் 160 பிளஸ் 160. இந்த 4 160ஸும் நாம ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 640 சென்டிமீட்டர் க்ளோத்து தேவைப்படும். 4 கர்டைன்ஸு அவங்க 4 கர்டைன்ஸு ஸ்டிச் பண்ணுறதுக்கு 640 சென்டிமீட்டர் மீன் க்ளோத்து தேவைப்படும். 640 மீட்டர் மீன்ஸ் centimeter means 6 meter 40 centimeter. Okay, 6 meter 40 centimeter. அவங்க கையில் எவ்வளோ இருக்கு டோட்டலாக? 10 meter இருக்கு. So 6 meter 40 centimeter cloth வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. So 10 meterலேருந்து 6 meter 40 centimeter மைனஸ் பண்ணால் ரிமைனிங் அவங்க கையில் எவ்வளோ இருக்கும்? 3 meter 60 centimeter cloth அவங்க கையில் ரிமைனிங்காக இருக்கும். ஓகேயா? இந்த லெசன் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் லெசன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேயா? தேங்க்யூ.